தேவையும் ஆசையும் என்ற தலைப்பில் இன்றைய நமது சிந்தனையை செலுத்துவோம். குரு ஸ்ரீ டென்மார்க் அபிராமி உபாசகி அம்மாவை போற்றி இந்த பதிவை சமர்ப்பித்து மகிழ்கின்றேன். தேவை என்பதை காரணம் என்றும் ஆசை என்பதை எண்ணம் என்றும் உருவகப்படுத்தினால் பொருள் எளிதில் விளங்கும். பசிக்கு தேவை உணவு, அதில் வகை வகையாய் அறுசுவை வேண்டும் என்பது ஆசை. ஆசையின்றி வாழ்தல் என்பது இயலாத ஒன்று. யாரேனும் ஒருவர் ஆசையின்றி தான் வாழ்வதாகச் சொன்னால் அப்படி வாழ வேண்டும் என்ற ஆசைதான் அதற்கும் காரணமாக இருக்கும். நகைச்சுவையாக சொல்வதென்றால், கணவருக்கு மனைவி தேவை, மனைவி அழகாக இருக்க வேண்டும் என்பது அவரின் ஆசை. ஆனால் அழகான பெண்கள் எல்லோரும் தன் மனைவியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் பேராசை, ஒழுக்கமற்ற ஆசை. விளைவு விபரீதமாகிவிடும். எனவே அன்பர்களே, தேவையை பூர்த்தி செய்யுங்கள், ஆசையை சீர் செய்யுங்கள். ஆசையை எப்படி சீர் செய்வது என்பதை பற்றி வேறொரு பதிவில் விரிவாக சிந்திக்கலாம். அன்பை தருவோம், ஆனந்தம் அடைவோம்.